இப்போ நீங்க ஒரு அஜித் விஜய் அப்படின்னு வந்தாலே அவங்க சேலரி வந்து 50 கோடி லெவல் இருக்கும்போது உங்க படம் 100 கோடி வரும்ல. ஒரு நடிகர் வச்சுதான் படம். பிகில் என்ற படம் இவ்வளவு 120 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு சொல்றாங்கன்னா, அது ஒன்லி பிகாஸ் ஆக்டர்னா சொல்லுவாரு சார் என்ன வச்சு பண்ணும்போது இவ்வளவு பிசினஸ் ஆகுதுன்னா என் படத்தை பெருசா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பிகில் படத்துல வந்து விஜய் இல்லாம இன்னொரு நடிகை நடிச்சிருந்தா வச்சுங்களேன், லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிக்கும், அவருக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, எப்போ வந்து விஜய் வச்சு எடுக்கிறாரோ அப்பயே அஜித் ஃபேன்ஸ்ல இருந்து ஒரு, அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து அடுத்த படம் பண்ணும்போது இதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு வந்து ஹெச்மினத்தை வந்து இவங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. அட்லி அதை பற்றி இங்கே ஒரி பண்ணுறதே இல்லையே. அட்லி எங்கே ஒரி பண்ணுறாரு, நம்ம தான் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஒரு தயாரிப்பாளர் தோக்கும்போது, அதாவது ஒரு படம் தோக்கும்போது தயாரிப்பாளர் மட்டும்தான் தோல்வியடைகிறார். காப்பான் வந்து சக்சஸ் ஆன படம் சொல்லி லைக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க 100 கோடி கலெக்ட் பண்ணலன்னா நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்க 100 கோடி கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் பாதிப்பார். ஹவுஸ் ஓனர் ஒரு படம் வந்தது, இன்னைக்கு இந்தியன் படம் நம்மள செலக்ட் ஆயிருக்கு. நம்ம எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்கோம்ல பெரிய பெரிய படங்கள்ல. ஏன் இந்த மாதிரி நல்ல படங்கள், எல்லாரும் பாராட்டப்பட்ட படங்கள், இன்னைக்கு இந்தியன் படமாக போகிற படங்கள் ஏன் பார்க்கலாமா? சினிமா என்பது ஒரு 4-5 வாரம் தாக்கும், அது பிறகு எல்லாம் மறந்து அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஆதித்த மணியில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். நம்ம கூட இருக்கிறத பற்றி உங்களுக்கு பிரபலமானவர், பரிச்சயமானவர், நிறைய விஷயங்களை இப்போது ஓப்பனாக சொல்லக்கூடியவர் தனஞ்சன் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். தங்கி இருக்கீங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், இப்போ நம்ம இந்த கலெக்ஷன், இந்த பிகில், கைதி இதெல்லாம் தாண்டி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க டைரக்டர்ஸை பற்றி பேசுவோம் சார். லோகேஷ் கனகராஜ் எப்படி, எந்த லெவலில் இருக்குது இப்போ இருக்க டைரக்டர்ஸ்? இல்லை, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர், ஹெச் வினோத், எல்லாருமே நெக்ஸ்ட் லெவல் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், தீரன் அதிகாரம் அப்படின்ற படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஹெச் வினோத். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்தது நேர்கொண்ட பார்வை பெரிய ஹிட்டு, இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு லோகேஷ் கனகராஜும். அது மாதிரி யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அப்பதிலே பண்ணிட்டுருக்காரு. இப்போ லாஸ்ட் 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட்டை பெரிய வெற்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒருத்தரை மட்டுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அட்லியும் பார்த்தீங்கன்னா 3 தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்காரு. ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதாவது 3 வெற்றி ஒரே நடிகரை வச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் பண்ண ராஜாராணியும் பெரிய வெற்றி, நீங்கள் அவரையும் இக்னோர் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். ஒரு பேட்டர்னில் இருக்க டைரக்டர்ஸ், அதாவது இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், நம்ம ஹெச் வினோத் ஆகட்டும், இவங்க ஒரு பேட்டர்னில் போனாங்கன்னா அந்த ஸ்டோரி ஆகட்டும், அவங்க எடுத்துகிட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க யாருமே நிறைய ட்ரோல் பண்ணுறது, அவங்களுக்கு நிறைய ட்ரோல் அண்ட் மீம்ஸ் எல்லாம் வருது இல்லை. ஆனால் இப்போ அட்லி இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வச்சு படம் எடுக்கிறப்போ அவங்க நிறைய எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன தான், எப்போ தான் சொல்லிடுச்சு? இல்லை, இது இப்போ பாருங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிக்கும், அவருக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, எப்போ வந்து விஜய் வச்சு எடுக்கிறாரோ அப்போ அஜித் ஃபேன்ஸ்லேருந்து ஒரு இது வரும். இது ஃபேன் கிளப் இருக்கிற ரைவலரி, இது இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அட்லி அதை பற்றி இங்கே ஒரி பண்ணுறதே இல்லையே. அட்லி எங்கே ஒரி பண்ணுறாரு, நம்ம தான் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம். மற்றபடி அட்லி வந்து அதை பற்றி ஒரியும் படல, அவர் அடுத்த படம் போயிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அட்லி அடுத்தடுத்து ஜெயிச்சு தான் போயிட்டுருக்காரு. இந்த ட்ரோல்னால அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படல, மன உளைச்சலும் இல்லை அவருக்கு. அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து அடுத்த படம் பண்ணும்போது இதே மாதிரி வந்து எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு வந்து ஹெச் வினோத்தை வந்து இவங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க, ஏதாவது வந்து மாட்டுச்சுன்னா மாட்டுற. ஸோ இது வந்து விஜய் ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து தவிர்க்கவே முடியாது, இது காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போது, இப்போ வந்து அது பிறகு ரஜினி கமல் பண்ணியிருந்தாங்க, இப்போ அதே மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க. இது வந்து மோர் ஃபார் ஆடியன்ஸ் எக்ஸைட்மெண்ட். நம்ம ஊடகங்கள் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஆடியன்ஸ் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ரைவலரி தேவை, அது நடந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். படிச்சுட்டே இருப்போம், அவ்வளோதான், ஜாலியாக போயிட்டே இருக்கும். அதை பற்றி ரொம்பலாம் டென்ஷன் எடுத்துக்கூடாது. அதான் உங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் கூட தான் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கூடாது. இது வந்து அஜித் விஜய் ஃபேன், அஜித் விஜய் மத்தியில் போட்டி இல்லை. அஜித் விஜய் சேஃபாக இருக்காங்க, அவங்க செக்யூர்டாக இருக்காங்க. செக்யூர்ட் என்னென்ன அர்த்தம், அவங்க வந்து பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க சம்பாத்தியம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு, லெவல் அதிகமாக போயிட்டுருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமாக போயிட்டுருக்கு, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஃபேன்ஸ் மத்தியில் தான் நான் பெரியவனா நீ பெரியவனா, உன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிறையவா, என் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிறையவா அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டி இருக்கு. தவிர அவங்கள்ட்ட போய் அதை பற்றி கவலையே படல. ஸோ அதனால் நம்ம அப்படி தான் பார்க்கணும், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எப்படி பார்க்கணுன்னா, அவங்களே கவலைப்படல, நம்ம எதுக்கு கவலைப்பட்டு இருக்கணும்? ஸோ அந்த ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ரைவலரினா, என் தலைவன் பெரியவனா உன் தலைவன் பெரியவனான்ற ஒரு போட்டி, அது இருந்துட்டு இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அப்போ தானே எக்ஸைட்மெண்ட்டு. கண்டிப்பாக சார்.
ஒரு செலிபிரிட்டி ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருந்தார் அப்படின்னா அவரோட சேலரி எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கும். இவ்வளோ தான் சேலரி அப்படின்னு பெரிய பேக்கேஜ் கொடுத்துறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுமே பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து அது ஏற்படுத்துது. ஸோ இதை தவிர்த்து ஒரு படத்தில் பெரிய ஸ்டார் இருந்தார்னா இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படியுமே 100 இதை தாண்டி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. இது இதுதான் மைண்ட் செட்டா? இதுதான் நம்ம மைண்ட் செட்டு கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு அஜித் விஜய் அப்படின்னு வந்தாலே அவங்க சேலரி வந்து 50 லெவலில் இருக்கும்போது உங்கள் படம் 100 வரும்ல. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸும் இருக்குல்ல. சேட்டலைட் முன்னாடி வந்து அவங்க நடித்த படம்லாம் 18 போயிருந்தேன்னா இன்றைக்கி வந்து 35 போகுது. சேட்டலைட் டிஜிட்டல்னு ஒரு ரைட்ஸ் வந்திருக்கு, ஓவர்சீஸ் வந்திருக்கு, ஹிந்தி டப்பிங் ஒரு பெருசாக வந்திருக்கு, தெலுங்கு டப்பிங் பெருசாக போயிட்டுருக்கு, அப்படி எல்லாமே கேரளா கர்நாடகா இப்படி எல்லாம் ரைட்ஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் எல்லைகள் விரிவாகுது. ஓவர்சீஸ் மிக பெருசாக இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா பிகில் கிட்டத்தட்ட 11 கிட்ட எதிர்பார்க்குறாங்க, 77 எவ்வளோ தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஆக்டர் என்ன சொல்லுவார், சார் என்னை வச்சு பண்ணும்போது இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுன்னா என் படத்தை பெருசாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, சம்பளம் கொடுங்க ப்ளஸ் பெருசாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது தவிர்க்க முடியாது. இந்தியில் சினிமா நடந்துட்டுருக்கு, தெலுங்கு சினிமாலாம் எல்லா முக்கியமான படங்களும் 100 பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. வியாபார எல்லைகள் இன்க்ரீஸ் ஆகும்போது பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுன்றது தவிர்க்க முடியாது. இந்த சேலரி வந்து எல்லாருக்குமே அடிமட்ட ஊழியருக்குமே போயிட்டு இருக்குங்களா? அப்படி பண்ண முடியாது, அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அடிமட்ட ஊழியர்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஒரு நடிகரை வச்சு தான் படம், பிகில் என்ற படம் இவ்வளோ தொழில் 120 கிட்ட இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கு சொல்கிறாங்கன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய், கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து ஒரு 140 விஸ்வாசம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அஜித். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக இன்னொரு நடிகர் நடிச்சிருந்தா வச்சிங்களா விஸ்வாசம் படத்தில் இவ்வளோ கலெக்ட் பண்ணிக்குமா? இதே வந்து பிகில் படத்தில் வந்து விஜய் இல்லாமல் இன்னொரு நடிகர் நடிச்சிருந்தா வச்சிங்களேன் இது கலெக்ட் பண்ணிக்குமா? அப்போது அவங்களால தானே கலெக்ஷன் வருது, அதனால் அவங்க டிமாண்ட் பண்ணும்போது அந்த சேலரி வரும். அதை நீங்கள் வந்து அடிமட்ட வேலைகளுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது, அது லாஜிக்கும் கிடையாது. இது அவங்களுக்கு என்ன சம்பளமோ அது கிடைக்கும், அவருக்கு என்ன அதாவது டிசர்விங் சம்பளம், அவருக்கு என்ன டிசர்விங்கோ அந்த சம்பளம் கிடைக்கும், இவங்களுக்கு என்ன டிசர்விங்கோ அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஏன்னா ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா சமீபத்தில் வந்து காப்பான் இது வந்து பெரிய பட்ஜெட் அந்த படம் எடுக்கப்பட்டது, ஆனால் வந்து அவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்றப்போ இன்னும் வந்து சரியான பதில் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கிறப்போ அவ்வளோ அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ் அப்படின்னா அது யாரை சாரும் அப்படின்ற? ப்ரொடியூசர் மட்டும்தான். சரி, காப்பான் வந்து சக்ஸஸ் ஆன படம் சொல்லிட்டு லைக்காக சொல்லியிருக்காங்க, நம்ம யார் வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு அது கலெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பார்வையில் என்னென்னா நம்ம ஊடகங்கள் வந்து தேவையில்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் போய் அவங்களுடைய பிஸ்னஸில் போய் குறுக்கிடுறது எனக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா அவங்களே செலிப்ரேட் பண்ணி ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, லைக்காக வந்து பெரிய செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, 100 எல்லா ரைட்ஸும் சேர்ந்து வியாபாரம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அக்செப்டட், செலிப்ரேட்டட், சே கங்க்ராட்ஸ் ஸ்டூடெண்ட், மூவ் ஆன். ஏன்னா அவங்க 100 கலெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை, கண்டிப்பாக அவங்க 100 கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை, கரெக்டுங்களா? ரெண்டுமே சொல்கிறேன், அவங்க லாஸ்டாக நீ கொடுக்க போகிறீங்களா? சார், நான் என் பார்வையில் எப்படின்னா நம்ம எதுக்கு போய் அதில் போய் இறங்கி நிற்கணும்? அவங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஹாப்பி, நம்மளும் செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான் நம்ம மேட்ரு. எதுக்குன்னா நம்ம இல்லாததை போய் சொல்லக்கூடாது, அவங்க வந்து ஜெயிக்கலன்னு சொல்லக்கூடாது, காப்பான் வந்து ஜெயிக்கலன்னு. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிங்க, ஒரு தயாரிப்பாளர் தோக்கும்போது அதாவது ஒரு படம் தோக்கும்போது தயாரிப்பாளர் மட்டும்தான் தோல்வியடைகிறார். மிதுவரைக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாச்சு, ஆர்டிஸ்ட் கொடுத்தாச்சு, டெக்னீஷியன் கொடுத்தாச்சு, ஒர்க்கர் கொடுத்தாச்சு, லேபை கொடுத்தாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு, பப்ளிசிட்டி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு ஆள் தான் பாதிப்பார், விச் இஸ் த ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் அவர் மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் பாதிப்பார், வேறு யாரும் 1% பாதிப்பு கிடையாது, கண்டிப்பாக. சரி, இதுக்கு அடுத்தது வந்து இப்போ இருக்க அந்த லோ பட்ஜெட்டில் இருக்க படம்லாம் வந்து பயங்கர சக்ஸஸாக இருக்கு, அதாவது சொல்கிறத கதை பொறுத்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் செம்மையாக இருக்குப்பா இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து ரீசெண்ட் டைம்ஸ் இல்லை, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பு ரொம்ப லோ பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம், ரொம்ப பேசப்பட்ட படம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஒத்த செருப்பு எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது கம்பேர்ட் டு பிகில் இல்லைன்னா கைதி, நினச்சி பாருங்கள். ஒத்த செருப்பு டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலெக்ட் பண்ணியிருக்கோம். நான் கேட்குறது அவ்வளோ பாராட்டப்பட்ட படம், இவ்வளோ பேர் பேசின படம், சங்கர் சாரில் ஆரம்பித்து ரஜினி சார்லேருந்து எல்லாருமே வாழ்த்து சொன்ன ஒரு படத்துக்கு கடைசியில் எவ்வளோ பிஸ்னஸ் நம்ம கொடுக்குறோம், 4 4 எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக 400,000 பேர் தான் பார்த்துருக்காங்க தியேட்டரில் போய், வேறு யாரும் பார்க்கல. இப்போ இது நியாயமா? மேக்ஸிமம் 5 கலெக்ட் பண்ணியிருக்கோம் கிராஸ் நான் சொல்கிறேன். அப்போ 4-5 மக்கள் மட்டும்தான் ஒத்த செருப்புன்ற எல்லாரும் பாராட்டப்பட்ட ஒரு படத்தை போய் பார்த்தாங்க. இப்போ இன்னொரு படம் சொல்கிறேன், ஹவுஸ் ஓனர் ஒரு படம் வந்தது இன்றைக்கி இந்தியன் படம் நம்மளால் செலக்ட் ஆயிருக்கு, நம்ம எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்கோம்ல பெரிய பெரிய படங்கள்ல. ஏன் இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாரும் பாராட்டப்பட்ட படங்கள் இன்னைக்கு இந்தியன் படமாக போகிற படங்கள் ஏன் பார்க்கல மக்கள்? அந்த படத்தை வந்து 100,000 பேர் கூட பார்க்கல, 1 கூட கலெக்ட் ஆகல, இது ஹவுஸ் ஓனர் இந்தியன் படம் நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது விட்டுருங்க, இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இதை வந்து தானு சார் சொன்னார், பரியேறு பெருமாள் நம்மளாம் கொண்டாட படம் எத்தனை 100,000 பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 100 ஒரு 30-40% மக்கள் பார்த்துருப்பாங்க. நான் நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறோம். டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படத்தை பார்த்தது பார்த்தீங்கன்னா 800,000 பேர் பார்த்தாங்க, அந்த படம் 8 தான் கலெக்ட் பண்ணுச்சு, இதுதான் நிஜம். 8 100 டிவைட் பண்ணுங்கள், ஆவரேஜ் டிக்கெட் வெளியே 100 அப்போ எத்தனை 100,000 பேர்? 800,000 பேர், அவ்வளோதான் அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு.
இவ்வளோ பாராட்டப்பட்ட படம், 800,000 பேர் மேக்ஸிமம் போனால் 10 லட்சம் பேர். ஏங்க 6 கோடி மக்கள், 5.5 கோடி மக்களில் பரியரும் பெருமாள் எல்லாரும் பெருமையாக பேசப்படுற படத்தை ஒரு 8-10 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டிவியில் பார்த்ததெல்லாம் நான் சொல்ல, நான் தியேட்டரில் எத்தனை பேர் பார்த்தாங்க. ஆனால் இதே நீங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் நடித்த படம்லாம் பாருங்கள், 1-1.5 கோடி மக்கள் பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? அந்த இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுற படத்தை 800,000 பேரோடு பார்க்குறதில்ல, இத்தனைக்கும் இவ்வளோ பாராட்டுறாங்க. இதே வந்து மலையாளத்தில் கிடையாது. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம், இப்போ வந்து கும்பலாங்க நைட்ஸ்னு ஒரு படம் வருது, சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம், 40 கோடி கலெக்ட் பண்ணுது, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஓகேங்களா? தண்ணீர் மத்தன் தினங்கள் அப்படின்ற படம் வந்து 2.5 கோடியில் எடுக்கப்பட்ட படம், 30 கோடி கலெக்ட் பண்ணுது, அப்படின்னா 30 லட்சம் பேர் பார்க்குறான். ஆனால் இங்கே பரியர் பெருமாள் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம், எல்லா இதுலேயும் அங்கீகாரம் பண்ணுறோம், 8 லட்சம் பேர் கூட பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும், ஜேஜேன்னு ஒரு பெரிய கூட்டமான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அப்போ தான் போய் பார்ப்போம். அதுதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜம் கிடையாது. அதாவது சின்ன ஆர்டிஸ்ட், அதாவது சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக சக்ஸஸ் அதெல்லாம் கிடையாது. ஒத்த சிறு படத்தை 4 லட்சம் பேர் தான் பார்த்தாங்க, 5 லட்சம் பேர் தான் பார்த்தாங்க. அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண படத்தையும் இங்கே மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்க ரெடி இல்லை, அதுதான் நிஜம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் மட்டும்தான் தியேட்டருக்கு வருவாங்க, மீது எதுவுமே பாராட்டுறதுக்கு ரெடி, ட்விட்டரில் போட்டு போகிற ரெடி, அது தவிர தியேட்டர் வரமாட்டாங்க. ஓகே சார், இப்போது எல்லாருமே கேட்ட கொஸ்டின் இப்போ நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா உடனே எல்லாருமே பெரிய படங்கள் தான் ரிலீஸ் பண்ண எல்லாருமே ஆர்வம் செலுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டை ஆகட்டும், விசுவாசம் ஆகட்டும், இப்போது பிகில் மட்டும்தான் வர மாதிரி இருந்தது, கைதியும் வந்தது, எல்லாருக்குமே டபுள் ட்ரீட்டாக இருந்தது. கரெக்ட். ஸோ பெரிய செலிப்ரிட்டி வச்சு அந்த ஃபங்க்ஷன் டைமை எல்லாருமே டார்கெட் பண்ணுறது சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பாதிக்குமா? இல்லை இல்லை, அது கிடையாது. தீபாவளி பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஜேஜேன்னு வந்து தியேட்டருக்கு வருவாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் ஈஸியாக வருவாங்க. ஏன்னா ஒரு இனிஷியா இருக்காது, இனிஷியனா ஒரு லேசினஸ் இருக்காது, ஐயோ பெரிய படங்கள்லாம் போல போய் பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. ஒரு அன்னோன் ஆர்டிஸ்ட் படங்கள்னா வரமாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டே வராது, இது போய் தியேட்டர் பார்க்கணும் அப்படின்னு. அந்த வகையில் இப்போ தீபாவளிக்கு பொங்கலுக்கு நடந்தது மிகப்பெரிய நல்ல விஷயம், இனிமேல் தொடர்ந்து இருக்கும். எல்லா ஃபெஸ்டிவல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தொடர்ந்து ரெண்டு ரெண்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த 15 நவம்பர் பாருங்கள், 2 படம் வருது, சங்கத்த படம் வருது, ஆக்ஷன் படம் வருது, பெருசாக இருக்கும், ஜேஜேன் கூட்டம் திருப்பி இருக்கும். 15 பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க தியேட்டருக்கு. ஸோ இது நல்ல ஒரு விஷயம்னு நான் சொல்வேன். அதாவது இப்படி தான் வேணும். அதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் ஃபெஸ்டிவல் டேயில் தொடர்ந்து வந்ததுன்னா, 2-3 வந்ததுன்னா மக்கள் கூட்டத்துக்கு தியேட்டருக்கு வந்துடுவாங்க, அது வந்தாகணும். பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை பொறுத்தவரை அது அவசியம் தேவை. ஏன்னா 4 நாள் லீவ் இருக்கிற டைமில் கண்டிப்பாக படங்கள் வந்தே ஆகணும், பெரிய ஆர்ட் படங்கள் வந்தாகணும். அங்கே போய் சின்ன படங்களை கொண்டு வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. கண்டிப்பாக இப்போது பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் வந்து நம்ம இதில் வந்து இப்போ 100 கோடி வசூல் பண்ணிடுச்சு, 120 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இப்போது விஜய் படம் வந்து 200 கோடி தொட்டுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ் சினிமா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு கட்டத்துலையுமே வந்து இப்போது இந்த கை பிகிலோட சக்ஸஸ் வந்து விஸ்வாசத்தை டார்கெட் பண்ணிச்சா, அஜித்தை அவர் முறியடிச்சிட்டாரா, இந்த அந்த ஃபேன் பேஸ் தாண்டி சினிமா வட்டாரங்களும் அதையே யோசிக்கிறாங்களா சார்? இல்லை இல்லை, சினிமா வட்டாரங்களும் அழகு அழகு பார்த்துட்ருக்காங்க. ஓகே. ஏன்னா அது விஸ்வாசம் தாண்டினா தாண்டா கட்டி நம்மளுக்கு என்ன ஆச்சு? கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் வந்து அதை பற்றி எதுவும் இல்லை. ஃபேன்ஸ் பற்றிலாம் அந்த ஒரு ரைவலரி இருக்கும், நம்ம ஆர்டிஸ்டினுடைய படம் வந்து தாண்டிச்சா இல்லையா அப்படின்னு. மீதி பேர் யாரும் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கல. இப்போ எல்லாருக்கும் என்னென்னா, அது இப்போ வந்து 140 கோடி பண்ணியிருக்கு, இது 120 கோடி வந்திருக்கு, இன்னும் 20 கோடி பண்ணுமா இல்லையான்றது வந்து மீடியாவில் இருக்கிறவங்களும் பேசலாம், ஆடியன்ஸ் அதாவது ஃபிலிம் பஃப் அந்த லீடு அவன் தன்னை தலைமையில் பார்க்குறவங்க நினைக்கலாம். இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் என்ன இருக்குது? இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை வந்து அவங்க படத்தை பார்க்கணும், அவங்க படத்தோட மார்க்கெட்டிங் பார்க்கணும், நம்ம வந்து விஜய் சார்ஜி படம் எடுப்பமாக தெரியாது, நம்ம இருக்கிற எடுக்கிற படத்தை சக்ஸஸ் பண்ணணும், அதை தான் பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரி இதை பற்றிலாம் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இது முக்கியமும் இல்லை. எவ்வளோ படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அதனால் இதை பற்றியெல்லாம் பெருசாக டிஸ்கஷன் இருக்காது. ஜென்ரலாக இண்டஸ்ட்ரி பற்றின டிஸ்கஷன்னா படம் ஜெயிச்சுதா இல்லை, 2 படம் ஜெயிச்சுதா சந்தோஷம், ஏன் தெரியுமா? அதுதான் மூடு செட் ஆகும். இப்போ பாசிட்டிவான ஒரு மூடு வந்திருக்கு எல்லார் மத்தியும், என்ன வந்திருக்குன்னா 2 படம் வெற்றி. நாங்கள்லாம் எல்லா தயாரிப்பாளர்னா எதிர்பார்க்கறது தான் தெரியுமா, 2 படம் வெற்றியே இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா வெற்றி அடைஞ்சிச்சுன்னா மூடு பாசிட்டிவ் வரும் இண்டஸ்ட்ரியில். அதாவது நிறைய பயர்ஸ் வருவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம எதிர்பார்க்கறதுலன்னா அது எத்தனை கலெக்ட் பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு என்ன தேவைன்னா வெற்றியா இல்லையா, வெற்றி அடைஞ்சிச்சா அப்பா ரிலீஃப். அப்போது ட்ரேடர் வந்து திருப்பி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை இல்லை சார் இந்த படம் வந்து தோத்துச்சு நாங்கள் லாஸ் ஆகிட்டோம், இந்த படம் வந்து தோத்துச்சு எங்கிட்ட காசு இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லுவாங்க, சார் நல்லா ஓடிச்சு சார், காசு சம்பாதிச்சோம் சார், நாங்கள் வந்து இன்னொரு படம் வாங்க ரெடியாக இருக்கும் சொல்லுவாங்க. சைக்கலாஜிக்கலாக அதுதான் நல்லது. ஓகே சார், அசுரன் ஆகட்டும், இப்போ வந்து பிகில் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இந்த சர்ச்சைக்குரிய வசனமாகட்டும், சர்ச்சைக்குரிய காட்சி ஆகட்டும், இதை வந்து அவங்க எடுக்கிறப்போ மீன் பண்ணி தான், இல்லை இதுக்காகவே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற ஒன்று அதை அண்டர்லைன் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு வேணால் அதை ஸ்கிப் பண்ணிடலாமே, ஏன் அதை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்? இல்லை இல்லை, அது வந்து ஒரு ரைட்டர்னுடைய ப்ரொரோகேட்டிவ் சொல்லுவோம், அதாவது ஒரு ரைட்டருக்கு இருக்கிற அதிகாரம்.
அவர் என்ன போடணும்னு நினைக்கிறாரோ டைலாக் என்பது, அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை போடுறதுன்றது அவருடைய அதிகாரம். அது அதில் வந்து எந்த ஆர்டிஸ்டும் இறங்கி இதை மாற்றுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் எனக்கு அது நம்பிக்கையில் வந்து ஒரு ஆக்டர் உட்காந்துக்கிட்டு சார் இந்த டைலாக் எனக்கு போட்டால் வந்து கிளாப் வருவாங்க அதனால் இது போடலாம் கான்ட்ரவர்சி வரும் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. இப்போது வெற்றிமாறன் சார் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்றது வந்து ஒரு கதையோடு சம்மந்தப்பட்ட ஒரு டைலாக் தான். அவர் தனிப்பட்ட முறையில் அதை சொல்லணும்னு நினைக்கல, அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் திடீர்னு அது வந்து ஒரு இஷ்யூவாக மாறும்போது அதை தூக்கிடலாம் அப்படின்னு அவர் தூக்கிறாரு. ஆனால் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. அது ஒரு சினிமா, அதனுடைய வாழ்க்கை எத்தனை வரும், நாலு வரும் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் மறந்துட்டு போகிறாங்க. அவர் டிவியில் வரும்போது எப்போ பார்ப்பாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆண்ட பரம்பரைன்றதுக்காக வந்து ஆளும் யார் வந்து கீழே இருக்கணும்லாம் பாதிக்கப்படுறாங்களாம் கிடையாது. ஸோ இதை வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஃபிலிம் மேக்கரை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் சொல்ல பரவாயில்ல விட்டுருப்பா தூக்கியிருப்பாரு இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு ஆர்ட்டை வந்து எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய பார்வையில் சினிமா என்பது ஒரு நாலஞ்சு வாரம் தாக்கும், அது பிறகு எல்லாம் மறந்து அடுத்த படுத்து போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசுரன் எல்லாம் மறந்துச்சு. இப்போ எல்லாருமே என்ன பேசிட்டீங்க, பிகில் கைதி இதான் பேசிகிட்டு இருக்கீங்க. அசுரன் வந்து மறந்து மூணு வாரம் வந்து நாலு வாரம் ஆகிடுச்சு, அஞ்சாவது வாரம் வருது, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாலு வாரம் ஆச்சு பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் மறந்துடுவாங்க இந்த படங்கள்லாம். ஸோ ஆடியன்ஸ் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் மனசில் கேரியே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் அதை வந்து திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பொறுத்தவரையும் அந்தந்த வாரம் அந்தந்த படம் செலிப்ரேட் பண்ணோமா நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தால் நல்லா இல்லை நல்லா இல்லை போயிட்டே இருப்பாங்க, அடுத்த வாரம் போயிட்டே இருப்பாங்க. அதனால் தாக்கம் ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டு அது ரொம்ப பெருசாக சமுதாயத்தை பாதிக்குதுன்ற மாதிரிலாம் இது நம்மளாக உருவாக்கிற அன்னசரியான ஒரு கான்ட்ரவர்சி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், நீங்களோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக இது ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு ஹிண்ட்டு இதாக இல்லை நான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க படம் வந்து கபடதாரி அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ் அண்ட் தெலுங்கில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தெலுங்கில் வந்து சுமந்த் நடிக்கிறாரு, தமிழில் வந்து சிபி நடிக்கிறாரு. ஸோ நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பனோ நாசஸார்லேருந்து ஜேபி ப்ளஸ் சத்யா இவர் பேர்னா நந்திதா ப்ளஸ் வந்து பூஜாகுமார் அப்புறம் ஜேஎஸ்கே நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஒரு பக்கா என்ன சொல்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு த்ரில்லராக இருக்கும், சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் அந்த படம். அதான் நான் சொல்ல முடியும். தமிழையும் தெலுங்குலையும் ஒரே டைமில் உருவாக்குறது பயங்கரமான ஒர்க் போயிட்டுருக்கீங்க ஆஃபீஸில் எல்லோரும். இல்லை எல்லாருக்கும் டவுட்னா அவர் டிக்ஷனரி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். டிக்ஷனரியே ஒரு படம் எடுக்கிற பையோ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் அப்படின்றத நாங்கள் இந்த இல்லை இல்லை டிக்ஷனரி இல்லை, நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய படிக்கிறோம், நிறைய ஆர்வமாக பகிர்ந்துக்கிறோம். பட் சினிமா என்பது ஒரு ஒரு படமும் ஒரு முயற்சி தான். இதில் எங்கள் யாருமே கரகண்டவங்களே இல்லை, அதனால் லெட்ஸ் பி கிளியர். அதாவது சினிமா என்பது ஒரு அட்டெம்ப்ட், நம்ம வந்து சின்சியராக பிலீவ் பண்ணி சின்சியராக உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? அதுதான் நம்ம பண்ண முடியும். ஆனால் அது பிறகு ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணோம், அது உண்மையிலே பிடிச்சிருக்கா சின்சியராக இருக்கா இல்லையா, இல்லை வந்து இவங்க டிசைட் பண்ணது தப்பாக இருக்கா அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு டிசைட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற கேரண்டியெலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் தான் ஃபைனல் காட். இதில் எதுவுமே நம்ம வந்து என்னென்னா சின்சியராக உழைக்க முடியும், சின்சியரான ஒரு கதையை செலக்ட் பண்ணி சின்சியராக உழைச்சி அந்த படத்தை கொண்டு வர முடியும். அந்த சின்சியரிட்டி மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு தரமான ஒரு படமாக கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அது பிறகு வந்து ஆடியன்ஸ் தான் காட். நான் எப்பவுமே சொல்வேன் கடவுள் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த பார்வையாளர்கள் வந்து பிடிச்சிருந்தனா அந்த படம் பெரிய வெற்றி, பிடிக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து திட்டு விடும், இல்லை சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க ஆனால் உங்கள் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா லெட்ஸ் கிவ் த பெஸ்ட் கண்டிப், அது பிறகு லீவ் த ரெஸ்ட். சூப்பர் சொல்லுவோம். ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். சூப்பர். ஒரு சின்ன ப்ரொடியூசர் நல்ல கதை வச்சிருக்காரு, ஒரு பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அது நடக்கிறது சாத்தியமா இல்லையா அப்படின்ற மாதிரி? இல்லை அதாவது எப்படின்னா ஏன் ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் உடனே கால்ஷீட் கொடுக்க மாட்டாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவரால் படம் எடுத்து முடிக்க முடியுமா, ரெண்டாவது இது படத்தை வெளியிட முடியுமா, பணம் எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னா 15-20 crore செலவாகும். இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் சேலபிள் ஆர்டிஸ்ட் வச்சிங்களேன் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவரை போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவருடைய சம்பளமே 8 crore இருக்கும். அவர் என்ன சொல்வார், சார் எனக்கு 8 crore கொடுக்கணும், ரெண்டாவது படத்துக்கு ஒரு 10 crore செலவு பண்ணோம், ப்ளஸ் ப்ரிண்ட் பப்ளிசிட்டி செலவு பண்ணோம், இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாத போது என்ன ஆகும், படம் வந்து நடுவில் நின்றுடும். நான் எதுக்கு உங்களை கமிட் பண்ணிட்டு உங்களையும் பேர்டன் பண்ணணும், உங்களுக்கும் லாஸு எனக்கும் லாஸு. அது பதில் ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்கிட்ட போனோம்னா என் படம் டெஃபினட்டாக கம்ப்ளீட் ஆகும், டெஃபினட்டாக வெளில வரும், இவர் ஃபைனான்ஷியலி சேஃபாக இருப்பார், கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பார், படத்தை கொண்டு வந்துடுவார். இதுதான் மேட்ரு. இது எப்படின்னா நம்பிக்கை எப்போ வரும், நீங்கள் படம் எடுத்துகிட்டே வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் சக்தியை காமிக்கணும், என்னால் இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியும். நீங்கள் காமிக்காமல் நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு நீங்கள் போய்ட்டு நான் போய்ட்டு விஜய் சார் படம் கொடுங்க அப்படின்னா அவர் கொடுத்துக்க போகிறது இல்லை. அவர் என்ன சொல்வார், சார் உங்கள் என்ன சார் பெரிய பேனராக நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆனால் 10 crore எடுப்பீங்க, நான் வந்து 10-15 தான் உங்களால் எடுக்க முடியும், எனக்கு 150 crore வேணும், உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன், இல்லை சார் நான் பாரோ பண்ணுறேன்னு சொல்வேன். அவர் சொல்லுவார் அது பெட்டர் வந்து யார்கிட்ட காசு இருக்கோ அவங்ககிட்ட நான் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சிம்பிளான மேட்ரு. நம்ம வந்து ரொம்ப ஓவராக நம்பிடக்கூடாது. என்ன நம்பக்கூடாதுன்னா இங்கே நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதாவது
என் கெப்பாசிட்டியே 15 கோடி தான் இருக்கும்போது நான் 150 கோடி ஆசைப்படக்கூடாது படம் எடுக்கணும்னு. அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே விளையாடணும். இப்போ நம்ம கெப்பாசிட்டி வந்து 3 கோடி 4 கோடின்னா அதுக்குள்ளே படம் எடுத்துகிட்டு போகணும். நான் 5 கோடி படம் எடுத்துகிட்டு ஒரு ஆள் நான் வந்து 50 கோடியில் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு. இங்கே எங்கேருந்து இருப்பீங்க? முடியும் காசை பாரம் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க ஃபைனான்ஸுக்கிட்ட, அப்போ மாட்ட போகிறீங்க. நீங்கள் வட்டி கட்டலைன்னா படம் வராது, கரெக்டுங்களா? படம் ஒரு வேலை பிஸ்னஸ் ஆகலன்னா உங்களால் படம் வெளியே வராது. அப்போ அந்த நடிகர் நான் டவுட் பண்ணுவார், சார் இவர் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் அதுக்கேற்ற வசதி இல்லை. ஸோ அவரே சொல்லுவார், சார் நீங்கள் ஜெயிச்சு வாங்க சார், மேலே மேலமாக வாங்க, உங்கள்கிட்ட வசதி இருக்கும்போது நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஸோ அதனால் இந்த ஆசையை விட்டுட்டு நம்ம எதுக்கு பறக்கிறத ஆசை பண்ணோம், இருக்கிறத விட்டுட்டு சொல்வேன். நம்ம இருக்கிறது பண்ணுவோமே, நம்மளுக்கு ஒரு வசதி இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு இருக்கிற வசதிக்கு இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டே போகலாம். அதே சேம் தான் ஆடியன்ஸை பொறுத்தையும் படம் படம் தான், கரெக்டுங்களா? எல்லாமே படம் தான். அது வந்து இதுக்கு தனி ரெஸ்பெக்ட், அது தனி ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. அதுக்கு வரப்போகிறவங்க 1 கோடி பேர் வருவாங்க, உங்களுக்கு 10 லட்சம் பேர் வரலாம், இல்லை 5 லட்சம் பேர் வரலாம், கரெக்டுங்களா? அந்த டார்கெட் பண்ணுவோமே. இப்போ என் டார்கெட் என்ன, கபடி தாரிக்கு எனக்கு மேக்ஸிமம் டார்கெட் 10 லட்சம் பேர். அந்த 10 லட்சம் பேர் அச்சீவ் பண்ண போகிறோம், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு 1 கோடி மக்கள் தேவை கிடையாது. என்ன நம்ம டார்கெட் தெளிவாக இருக்குங்களா? நம்ம அப்படி தான் இருக்கணும். இப்போ நான் வந்து கொலைகாரன் படம் பண்ணும்போது நான் டார்கெட் பண்ணது என்னென்னா வெரி கிளியராக, எனக்கு எப்படியாவது ஒரு 10-15 லட்சம் மக்கள் வந்தால் போகிறோம், ஓகேங்களா? நம்ம அவ்வளோதான், விஜய் ஆண்டன் வச்சு படம் எடுக்கிறோம் அப்படி, அது கரெக்டாக 15 லட்சம் மக்கள் வந்து பார்த்தாங்க, அது படம் வெற்றி. இது போகிறோம் நம்மளுக்கு சூப்பர் சார், இப்படி வச்சு போனோம். நம்ம பாட்டு எனக்கு 1 கோடி மக்கள் வரணும்னு நினச்சா நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும், கரெக்டுங்களா? 1 கோடி மக்கள் வரமாட்டாங்க, அவங்க 1 கோடி மக்கள் விஜய் சார் தான் வருவாங்க, அஜித் தான் வருவாங்க. நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ நானும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த ஆபிசிட்டில் வெளில போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இதுதான் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னு அவ்வளோ கிளியராக சொன்னீங்க. ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. பிஸி பிஸி ஷெடியூலில் வந்து எங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி நான் கேட்டதுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேத்துக்கு அவங்க நான் என்னோட ஃபேன், நான் அவரோட ஃபேன் அப்படின்னு சொன்னதுக்கு கூட ஓகே இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா, இந்த மாதிரியும் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதில் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் சொல்ல உங்களை சார் நீங்கள் விழுந்து எடுத்துனாலும் உங்களுக்கு முன்னாடி டடப்பாய் தேங்க்யூ.